அப்போ இந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் எல்லா ஃபஸ்ட் இயருக்கும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் இருக்குது பார்ட் டூ இங்கிலீஷ் பேப்பர் இல்லாமல் இன்னொரு பேப்பர் ஒன்று இருக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் விச் மீன்ஸ் த வே ஹவு டு கம்யூனிகேட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா தகவல் தொடர்பு தகவல் பரிமாற்றம் இப்போ இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஹவு டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எப்படி உரையாடுறது அல்லது ஆங்கிலத்தில் எப்படி ஒரு தகவல் தொடர்பை மேற்கொள்வது அப்படிங்கிறத இதோட அப்ஜெக்டிவ் ஸோ ஃப்ரம் திஸ் செமஸ்டர் ஆன்வர்ட்ஸ் வி ஹாவ் திஸ் பர்டிகுலர் பேப்பர் கால் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எல்லா ஃபஸ்ட் இயருக்குமே இது கண்டிப்பாக கம்பல்சரி அப்படிங்கிறப்ப இதில் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் முடிஞ்சால் இந்த ஃபஸ்ட் யூனிட்டையும் நம்ம முடிஞ்சால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சால் இந்த கிளாஸில் பார்ப்போம் நம்ம ஓகேவா ரைட் அது ஏன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எல்லா ஃபஸ்ட் இயர்ஸ்க்குமே ஒரு பார்ட் ஒன் தமிழ் இருக்குது பார்ட் டூ இங்கிலீஷ் இருக்குது பார்ட் த்ரீ எல்லா மேஜர் பேப்பரும் இருக்குது இதில் ஏன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு இன்னொரு பேப்பர் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னா இந்த குளோபலைஸ்டு சுச்சுவேஷன் இந்த உலகமயமாக்கப்பட்ட இந்த காலகட்டங்களில் இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் பிகம்ஸ் வெரி மஸ்டு ஆங்கிலம் மூலியமாக இந்த உலகத்தை சரளமாக தொடர்பு கொள்ள முடியும் அல்ல தொடர்பு கொள்ளணும் கண்டிப்பாக இந்த உலகத்தை கூட தொடர்பு கொள்ளுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மொழி இதுதான் இங்கிலீஷ் இப்போ இந்த இங்கிலீஷை எப்படி இஃபெக்டிவாக நம்ம தப்பு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் மற்றவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் ரைட் லாங்குவேஜ் வாட் இஸ் த நீட் ஆஃப் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மொழியினுடைய தேவை என்ன வாட் இஸ் த நீட் ஆஃப் லாங்குவேஜ் ஒரு மொழியினுடைய தேவை டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் செல்ஃப் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வெளியில் சொல்ல சொல்ல தெரியணும் இதுதான் ஒரு மொழியினுடைய தேவை அது தமிழாக இருந்தாலும் சரி ஹிந்தி இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ த நீட் ஆஃப் அ லாங்குவேஜ் ஈஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் அண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் செல்ஃப் மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வெளிப்படுத்து வெளிப்படுத்துறதுக்கு தான் ஒரு மொழி நமக்கு தேவைப்படுகிறது ரைட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இதில் இங்கிலீஷில் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்தணும் அல்லது இங்கிலீஷில் மற்றவங்க பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் நமக்கு செப்பரேட்டாக ஒரு பேப்பர் வைக்கிறாங்க இந்த செமஸ்டர்லேருந்து புரியுதுங்களா ஓகே இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு அதிக முக்கிய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஈஸியாக நாலு எழுத்துல சொல்லிட்டு போயிடலாம் எல்எஸ்ஆர்டபிள்யூ அதன எல்எஸ்ஆர்டபிள்யூ எல்எஸ்ஆர்டபிள்யூ அப்படின்னா எல் ஃபார் ஆ ஓகே எல் ஃபார் listening அண்ட் okay. இப்போ Listening, லிசனிங்கில் தான் ஆரம்பிக்கும் LSRW அப்படிங்கிறது என்னது லிசனிங் ஸ்பீக்கிங் ஆர் அப்படிங்கிறது வந்து ரீடிங் டபிள்யூ அப்படிங்கிறது வந்து ரைட்டிங் இப்போ அது நம்ம இதுதான் நம்மளுடைய ஒரு syllabus லிசனிங் அப்படிங்கிறது கவனித்தல் மற்றவங்க பேசுகிறத கவனிச்சாதான் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும் ஸோ லிசனிங் இஸ் எ பேசிக் குவாலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு நல்ல தகவல் தொடர்புக்கு லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படை முதல்ல கவனிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பேசணும் அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா லிசனிங் அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் நல்லா கவனித்தான் திரும்ப பேச முடியும் ஸ்பீக்கிங் அதுக்கப்புறம் ரீடிங் அதுக்கப்புறம் ரைட்டிங் இப்போ இதை நாளை வச்சு தான் நமக்குடைய சிலபஸ் நமக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நமக்கு இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு யூனிட் இருக்குது நமக்கு மொத்தம் இதில் அஞ்சு யூனிட் இருக்குது ஒவ்வொரு யூனிட்டுமே இந்த எல்எஸ்ஆர் டபிள்யூ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க லிசனிங் அப்படிங்குற வரப்போ என்னென்ன இருக்குது அதில் ரீடிங் அப்படின்னு வரப்போ என்னென்ன இருக்குது ஸ்டடிங் ஸ்கில்ஸ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது கூட ஸ்டடிங்னு கூட சொல்கிறாங்க ரைட் அப்புறம் அதுக்கப்புறம் கிராமர் இருக்குது நமக்கு அவர்ஸு ஒவ்வொரு சப் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இத்தனை ஹவர் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரைட் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த பர்டிகுலர் பேப்பரில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் டு ஸ்பீக் நிறைய கிராமரை படிச்சுட்டு இருக்காமல் பேச வைக்கணும் கண்டிப்பாக அல்லது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கிற இந்த ஃப்ரெஷ்ஷர்ஸ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கிற ஃப்ரெஷ்ஷர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேப்பரை ரொம்ப அழகாக வடிமை வச்சிருக்கிறாங்க இதில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூனிட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரொடியூசிங் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் அதனால் இன்ட்ரொடியூசிங் யுவர் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் என்னது அறிமுகப்படுத்துறது உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு பிறகு இங்கிலீஷில் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுல என்னென்ன சொல்லணும் இதை எப்படி ஆரம்பிக்கணும் நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் சரி அல்லது எந்த ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு அல்லது மேற்படிப்புக்கு போனாலும் சரி ஒரு வைவாக வைக்கிறாங்களோ அல்லது எதோ ஒரு ஒரு நேர்முக காணல் எது நடத்தினாலும் சரி அதில் கண்டிப்பாக இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க அப்போ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னால் நான் என்ன என்னை பற்றி நான் என்னென்னலாம் நினைக்கிறேன்னா அதெல்லாம் சொல்லலாம் அதான் இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப் ஆ இதை இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் எப்படி முறைப்படி கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு லெசன் நமக்கு அதுதான் லெசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் நமக்கு கிடை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு லெசன் இது தான் ஓகே இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஹவ் டு யூ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் இன் காலேஜ் காலேஜில் உங்களை நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவீங்க த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் ஒன் யூ ஹாவ் ஹேர்ட் திஸ் பாப்புலர் ஆடேஜ் ஹேவ் யூ ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் தாக்கம் சிறந்த தாக்கமாக இருக்கும் ஒருத்தவங்கள பற்றி முத முத ஆ ரொம்ப நல்ல பையன் அல்லது ஆ ரொம்ப ப்ரில்லியான பொண்ணு எப்படின்னு முதல்ல எடுத்தோடனே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததுக்குங்களே ஒரு ப்ரொஃபஸருங்க மத்தியில் அல்லது ஒரு டீச்சருங்க மத்தியில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் இதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி முத முத நீங்கள் உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதில் தான் உங்களை பற்றின நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்களே சொல்கிறீங்க அது ஒரு இம்ப்ரெஷனை உண்டு பண்ணணும் அது ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது உறவினர்கள் மற்றவங்க எங்கே இருந்தாலும் சரி அப்போ த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் ஒன் அப்படிங்கிறாங்க நீங்கள் நல்ல இம்ப்ரமேஷன் இம்ப்ரெஷனை கொண்டு வர்றதா இருந்தால் கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுன்னு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு மீட்டிங்கில் உங்கள் உங்களுக்கு எது எதிராக எதிராக ஒரு ஒரு மேனேஜர் உட்காந்துருக்குறாங்க உங்களை உங்களை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க உங்களுக்கு எதிராக உங்கள் மேனேஜர் உட்காந்துருக்கிறாரு அவர் சொல்கிறார் தம்பி நீங்கள் உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க அல்லது உங்களை மா உங்க உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கம்மான்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் இன்டர்வியூ போயிருக்கீங்களோ இமேஜின் பண்ணிக்கோங்க ரைட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம எல்லாமே சொல்லுவோம் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்து என்ன சொல்லுவோம் நம்மளுடைய பெயர் யுவர் நேம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் நேம் இஸ் ரமேஷ் நேம் இஸ் முருகேஷ் நேம் இஸ் வடிவேலு நேம் இஸ் ராகினி ஐ ஆம் சுரேஷ் கோபிநாதன் அப்படின்னு சொல்லலாம் இஸ் மை நேம் இஸ் தொடர்ந்து இருக்கிறது போல கொஞ்சம் வித்தியாசம் எப்படி சொல்லலாம் ஐ ஆம் சுரேஷ் ஐ ஆம் இஸ்மாயில் ஐ எம் பிரியங்கா ஐ எம் ராஜலட்சுமி இப்படி கூட சொல்லலாம் ஆனால் எப்படி சொல்லக்கூடாதுன்னா மை செல்ஃப் ரஜீவ் அப்படின்னு சொல்லக்கூடாது மை செல்ஃப் ராம் அப்படின்னு சொல்லக்கூடாது மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்லக்கூடாது ஏன்னா அது ஒரு இன்ஃபார்மல் வே இன்டர்வியூவில் போயிருக்கிறப்ப எப்பவுமே அது ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸு கூட ஃபார்மல்ஸுங்கிறாங்க இல்லையா ஆ அப்போ ஒரு ஃபார்மல் ஆன்சர் பண்ணணும் மை செல்ஃப் ராஜா அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்மல் பே அப்படி சொல்லக்கூடாது ஐ எம் ராஜா ஐ எம் ராணி இப்படி இப்படி இப்படியான சொல்லிக்கலாம் ரைட் ஃபஸ்ட் எடுத்து உங்கள் நேமை சொல்லிக்கிறீங்க அடுத்தது என்ன சொல்லலாம் த ஸ்கூல் யூ ஸ்டடீட் இன் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் சொல்லலாம் ஐ ஸ்டடிட் அட் ஜிஆர்டி ஸ்கூல் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூலிங் அட் எம்எம்டி வெல்லூர் அதாவது தொடர்ந்து ஐ ஸ்டடிட் அட் ஜிஆர்டி ஸ்கூல் அதை தொடர்ந்து ஒரே இதாக சொல்லாமல் வித்தியாச வித்தியாசமாக சொல்லி பழகணும் அப்போ தான் அந்த லாங்குவேஜ் நமக்குள்ளே ஊற ஆரம்பிக்கும் ஒரே சென்டென்ஸை சொல்லிகிட்டே இருக்கிறாம திரும்ப திரும்ப வேறு வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அதிகமான வக்காபுலரிஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணும் நமக்கு இது கை கொடுக்கும் இது இது சிறப்பானதாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஐ ஸ்டடிட் இந்த ப்ரஸ்டீஜியஸ் விவேகானந்தா வித்யாலயா இன் கோயம்புத்தூர் நீங்கள் அந்த ஸ்கூலில் பட்டு தான் படித்தேன் அப்படி சொல்லுங்கிறதில்ல ப்ரஸ்டீஜியஸ் அப்படின்னா நானுது ரொம்ப பெருமைக்குரிய இந்த கல்வி நிறுவனத்தில் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தீங்கன்னு வைங்களேன் அதையும் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் ஐ ஸ்டடீட் இந்த ப்ரஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் பெரம்பலூர் ஐ ஸ்டடீட் இந்த ப்ரஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் குறும்பலூர் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம் அந்த கல்வி நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் அது இல்லை நான் இந்த ஸ்கூலோட ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லதை விரும்புனா கூட சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஐ ஆம் அ ப்ரவுட் ப்ராடக்ட் ஆஃப் சென்னை ஸ்கூல் இல்லை குறிப்பிட்ட ஒரு நபர் படித்த கல்லூ குறிப்பிட்ட ஒரு நபர் படித்த ஸ்கூலில் நான் படித்தேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஐ ஸ்டடிட் இன் த சேம் ஸ்கூல் இன் விச் அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்டடீடு இதோட அர்த்தம் புரியுதா நான் எந்த ஸ்கூலில் படித்தேன்னா நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் படித்த ஸ்கூலில் படித்தேன் ஒருவேளை நீங்கள் படித்த ஸ்கூலில் அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேரை சொல்லி என்னது நீங்களும் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து பெருமை சேர்க்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கூலை நீங்கள் படித்த ஸ்கூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அது அது கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலு எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு 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 உயர்வான எண்ணத்தோடு நீங்கள் அதை சொல்லணும் ஆ இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்திருந்தாலும் உங்கள் ஸ்கூலை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ரைட் அதுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம் இதில் யுவர் செல்ஃபில் The place யூ live ஆர் கம் ஃப்ரம் எங்கே இருக்கிறீங்களோ நம்ம அதனால தான் சொல்லுவோம் நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் பிளேஸ்மோ அப்படி தானே மை நேட்டிவ் இஸ் மை நேட்டிவ் இஸ் திருச்சி மை நேட்டிவ் இஸ் சென்னை இப்படி சொல்லுவோம் ரைட் இதை ஒரே மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு நல்லா இருக்கு அதில் வேற வேற மாதிரி சொல்லணும் அதான் ஏற்கனவே சொன்னேன் தேங்க்ஸ் அப்படிங்கிறத கூட ஒன்று ரெண்டு தடவை மாற்றி சொல்ல முடியுமா வெரி நைஸ் ஆஃப் ஸோ கைண்ட் ஆஃப் யூ இப்படின்னு சொன்னாலும் தேங்க்ஸ் தான் அர்த்தம் ஓகேவா அப்போ ஒவ்வொரு ஒரே வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தாமல் அல்லது மற்றவங்களெலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதையே பயன்படுத்தாமல் வித்தியாசமாக கொஞ்சம் சொல்கிறோம் அப்படின்னு வைங்களேன் அதுதான் நம்ம அடுத்த படிக்கு போகிறதுக்கான ஒரு துவக்க புள்ளி இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் டூ எலிவேட் யுவர் செல்ஃப் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வதற்கான முதல் புள்ளி ரைட் இப்போ பாருங்கள் த பிளேஸ் யூ லிவ் ஆர் கம் ஃப்ரம் அப்படின்னு என்ன சொல்லலாம் ஐ ஆம் ஃப்ரம் வெள்ளூர் அதாவது நான் வெள்ளூர்லேருந்து வர்றேன் ஐ லிவ் இன் டி நகர் நான் டி நகரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஐ லிவ் இன் கோபால் நகர் வாயில் மை ஹோம் டவுன் ஈஸ் இன் திருச்சி கோபால் நகரில் இருக்கிறேன் ஆனால் என் ஹோம் டவுன் வந்து என்னது திருச்சி ஐ கம் ஃப்ரம் டெல்லி ஐ ஆம் ஸ்டேயிங் அட் மை ஆண்ட்ஸ் ஓகேவா அடுக்கிற ஐ கம் ஃப்ரம் த மேங்கூ டிஸ்ட்ரிக்ட் சேலம் பாருங்க ஒரு ஊரை சொல்கிறாங்க அந்த ஊருக்கு என்ன பெருமையோ அதை சொல்கிறாங்க பாருங்கள் ஐ கம் ஃப்ரம் த மேங்கோ டிஸ்ட்ரிக்ட் சேலம் இப்போ அரியலூரில் இருந்தெல்லாம் கூட இங்கே படிக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் தாராளமாக ஐ க்ரம் ஐ கம் ஃப்ரம் த சிட்டி ஆஃப் சிமெண்ட் தாராளமாக சொல்லிக்கலாம் இல்லையா ரைட் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸை சொல்கிறப்ப இது மாதிரிலாம் சொல்லலாம் அப்ப முதல்ல பேரை சொன்னோம் அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்ல படிச்சோங்கிறத சொன்னோம் அதுக்கப்புறம் என்னது என்னோட ஊர் எது அப்படிங்கிறத சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் லிட்டில் அபவுட் யுவர் ஹாபிஸ் உங்களுக்கு என்னெல்லாம் பொழுதுபோக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் இதை வந்து என்னது ரொம்ப சொன்னது ரீடிங் புக்ஸ் ரீடிங் புக்ஸ் வாட்சிங் டிவி இதை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லாம நமக்கு ஏதாவது பொழுதுபோக்கு இருக்கும் இல்லையா ஏன் அல்லது ஒரு சமையல் தெரிஞ்சது கூட அல்லது சமையல் கற்றுக்கிறது கூட நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கிறப்ப அது பொழுதுபோக்காக கூட இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த கலர் கலராக நிறைய படங்கள்லாம் சேகரிப்பாங்க ஒரு சிலர் பழைய புத்தகங்கள்லாம் கூட சேகரிப்பாங்க இது மாதிரி நிறைய ஹாபிஸ் இருக்கும் ஐ ஆம் டீப்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட்பால் ஃபுட்பால் டீப்லி இன்ட்ரெஸ்டட் எனக்கு ஃபுட்பால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் மை ஸ்கூல் டீம் நான் என் ஸ்கூலில் எங்கள் டீமில் நான் இருந்திருக்கிறேன் அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஐ லவ் பிளேயிங் த சித்தார் சித்தார்கிறது ஒரு இசைக்கருவி ஆ அதை ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தாராளமாக சொல்ல ஃபோக் மியூசிக் ஹேஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் மீ எப்போல்லாம் கிராமிய பாடலில் கேட்குறனோ எனக்கு வந்து என்னது உள்ளுக்குள்ளே ஒரு குதூகலம் உண்டாகும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ மை ஹாபி அப்படிங்கிறது மை ஹாபி இஸ் லிஸனிங் டு ஃபோக் மியூசிக் அப்படின்னு சாதாரணமாக சொல்லாமல் அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபோக் மியூசிக் ஹேஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் மீ அதுக்கப்புறம் ஐ ஹாவ் பின் லேர்னிங் கரகாட்டம் ஃபார் த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கடந்த அஞ்சு வருஷமாக நான் கரகாட்டம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இது எல்லாமே உங்களோட ஹாபியில் வந்துடுது ஐ லைக் வாட்சிங் டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட் தே ஆர் மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் இப்போ ஹாபி அப்படிங்கிறப்ப எதெல்லாம் உங்களுடைய பொழுதுபோக்கு நேரமோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே வரிசைப்படுத்தலாம் ஆ ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அ வெரி ஃபியூ டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி மை ஃபாதர் அண்ட் மை மதர் அண்ட் ஐ ஹாவ் டூ சிஸ்டர்ஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் உங்களது ஆனால் இங்கே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இல்லையா அது எப்படி கொடுத்துருங்க பார்ப்போம் பாருங்கள் வி ஆர் சிக்ஸ் அட் ஹோம் இன்க்ளூடிங் me எங்கள் வீட்டில் மொத்தம் ஆறு பேர் என்னையும் சேர்த்து எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் வி ஆர் சிக்ஸ் அட் ஹோம் இன்க்ளூடிங் me ஐ ஹாவ் டூ siblings siblings அப்படின்னா உடன் பிறந்தோர்னு அர்த்தம் siblings அப்படின்னா என்னது சிப்லிங்ஸுங்கிறது உடன் பிறந்தோர் சரி ஐ have அ சிஸ்டர் ஹூ இஸ் ஓல்டர் டு மீ ஐ ஹாவ் அ சிஸ்டர் ஹூ இஸ் ஓல்டர் டு மீ எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க என்னை விட வயசில் மூத்தவங்க ஹூ இஸ் ஓல்டர் டு மீ ரைட் ஐ ஹாவ் அ பிரதர் எங்கர் தென் ஐ எனக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க அவன் என்னையோட வயசில் கம்மி எங்கர் ரைட் ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் டூ சிஸ்டர்ஸ் எனக்கு ஒரு அண்ணன் அப்புறம் ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க ரைட் ஆல் மை சிப்ளிங்ஸ் ஆர் ஓல்டர் தென் மீ அப்படின்னு என்ன அர்த்தம் ஆல் மை சிப்ளிங்ஸ் என் உடன் பிறந்தவர் எல்லாருமே ஓல்டர் தென் மீ அப்படின்னு என்னது என்னை எவ்வளோ வயசில் மூத்தவங்க நான் தான் வீட்டிலே கடைசின்னு அர்த்தம் ஓகேவா ஐ ஹாவ் ஃபோர் சிப்ளிங்ஸ் ஐ ஆம் த யங்கஸ்ட் என் கூட பிறந்த உங்கள் நாலு பேர் நான் தான் அதில் இருக்கிறதுலே ரொம்ப கடைசியான அப்படின்னு சொல்லுறேன் ஐ ஆம் த ஓன்லி சைல்டு வீட்டுக்கு நான் ஒரே பையன் அப்படிங்கிறது என்னது ஐ ஆம் த ஒன் ஒரே பையன் ஒரே பொண்ணு இருந்தாலும் சார் ஐ ஆம் த ஒன்லி சைல்டு ஐ லிவ் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் இப்போ தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து படிக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்க தாராளமாக சொல்லலாம் ஐ லிவ் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ரைட் இப்படி தான் இந்த இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இதுக்குள்ளேயே போதும் இப்போ இன்ட்ரடியூஸ் யுவர் செல் உங்களை பற்றி இங்கிலீஷை சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டோ அல்லது ரொம்ப கூச்ச போட்டுக்கிட்டோ இப்படிலாம் இருந்தால் நீங்கள் கிராமர் மற்ற விஷயங்கள்லாம் ப கிராமர் எஸ் போய்ட்ரி இதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க ஆனால் அவங்களால பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல பேச ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல பே தப்பு ஒரு வீட்டை முதல்ல பேசிடணும் தப்பாக பேசுனால் அதை சரிப்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரியாக இங்கிலீஷ் பேசணும்னா முதல்ல தப்பு தப்பாக தான் பேசணும் அதுதான் சரியான வழி நீங்கள் கூட நினைக்கலாம் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு பிகினர் இப்படி இவங்க சொல்லிக் கொடுத்துருக்கிற மாடலில் தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுதான் ஈஸி அண்ட் பெஸ்ட் மெத்தட் இப்படி தான் ஆரம்பிக்கணும் நீங்கள் இல்லை சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய்ட்டு கிராமர்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கணும் ரைட் ஆனால் ஒன்று அதில் நீங்கள் கிராமர் அதை கற்றுக்கிறதுலே உங்களுக்கு உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுரும் முதல்ல பேச ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் கற்றுக்கலாம் கிராமர் நோ ப்ராப்ளம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆக்டிவிட்டியை பற்றி இங்கே பேசியிருக்கிறாங்க இதில் என்னென்ன சொல்லலாம் இதில் என்னென்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் பேசியிருக்கிறாங்க சாதாரணமாகவே ஒரு குட் மார்னிங் ஹலோ ஸ்டூ என்னது ஹலோ குட் மார்னிங் குட் டே டு ஆல் ஹாவ நைஸ் டே இது மாதிரி நிறையது இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு கான்வர்சேஷனை துவக்கறதுக்கு என்னென்ன பண்ணலாம் குட் மார்னிங்னு ஆரம்பிக்கலாம் மதியானமா குட் ஆஃப்டர்நூன் ஆரம்பிக்கலாம் ஆ ரைட் ஹலோ அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஃபார்மலானவை ஹலோ சார் ஹலோ மேடம் இப்படி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஃபார்மலானவை அதுதான் நல்லதும் கூட ரைட் எல்லாருமே இருக்கிறாங்கன்னா ஹலோ டு ஒன் அட் ஆல் ஹாய் டூ ஒன் அட் ஆல் ரைட் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ இப்படிலாம் இல்லையா ரைட் இப்படி தான் ஒரு ஒரு சின்ன சின்ன வகையில் ஒரு சென்டென்ஸை வந்து தொடங்கணும் சரி இங்கே எக்ஸாம்பிள்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க காலேஜில் இதை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை என்னான்னு பார்ப்போம் வித் த ஹடி டிபார்ட்மெண்ட் போகிறீங்க ஏதோ ஒரு வேலையாக அப்போ கேட்குறாங்க ஹூஆர் யூ அப்படிங்கிறாங்க அப்போ என்ன சொல்லணும் நீங்கள் போன குட் ஆஃப்டர்நூன் சார் அல்லது மேடம் அங்கே கொடுத்துருக்காங்களே குட் ஆஃப்டர்நூன் சார் ஐ ஆம் ப்ரியா ஃப்ரம் செகண்ட் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஐ விஷ் டு என்ரோல் இன் த சயின்ஸ் குயிஸ் பிஇ கண்டக்டட் பை அவர் டிபார்ட்மெண்ட்டு என்ன புரியுதா குட் மார்னிங் சார் அல்லது இந்த குட் ஆஃப்டர்நூன் சார்னு சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்கிறாங்க ஐ ஆம் ப்ரீயா

இது எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுருக்குங்க நம்மளை விட வயது முதிர்ந்தவங்கள்கிட்டையும் நம்மளை விட ஹையர் அஃபிஷியல் நம்மளை உயர் பதவியில் இருக்கவங்கள்கிட்டையும் குடியூ ப்ளீஸ் அப்படிங்கிறத சேர்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் ஒரு தன்மையான பேச்சும் கூட ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு பிகினர் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ குடியூ ப்ளீஸ் அப்படின்னு என்னது உங்களால் தயவு செஞ்சு இதை செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப தன்மையாக பொலைட்டாக குடியூ ப்ளீஸ் அட்டஸ்ட் மை அப்ளிகேஷன் ஃபார்ம் ரைட் இது மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு டாஸ்க்லாம் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி பேசுவீங்க அதில் அப்படிங்கிறது கேட்பாங்க ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு டெவலப் யுவர் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இது எல்லாமே உங்களுடைய கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை டெவ வளர்த்துக்கிறதுக்கான ஒரு சில ஸ்டெப்பு தான் அதில் நம்ம இப்போ முதல் ஸ்டெப்பை தான் பார்த்துருக்குறோம் என்னது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஓகே டாஸ்க்கு அதில் வேறு வேறு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க ஐ பர்சனலி கிவ் யூ டாஸ்க் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா யூ ஃபைண்ட் சம் ஒன் யாராவது ஒருத்தவங்களை பிடிங்க ரெண்டு பேர் வேணும் நீங்கள் உங்கள் செட்டாகவே இருந்தாவே பரவாயில்ல உங்கள் க்ளாஸோ அல்லது உங்கள் ஃபஸ்ட் இயர் மாதிரியே இருந்தது ரெண்டு பேர் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக உக்காந்துக்கிங்க யூ இன்ட்ரடியூஸ் யூர் செல்ஃப் நீங்கள் அவங்களுக்கு உங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் என்னது டயலாக் மோனோலாக்னால் ஒருத்தர் பேசுகிறேன் டயலாக் அப்படின்னா எனது ரெண்டு பேர் தான் டயலாக் அப்போ கம்யூனிகேஷனுங்கிறது கிட்ட இருக்கிற கருத்து வெளியில் போனால் கிட்ட இருக்கிற கருத்து நமக்கு தெரிஞ்சிக்கணும் ஓகேவா அப்போ இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் என்ன பண்ணணும் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு யூ இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப் டு யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் லெட் யுவர் ஃப்ரெண்ட் இன்ட்ரொடியூஸ் ஹிஸ் ஆர் ஹர் செல்ஃப் உங்கள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண விடுங்க நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ப்ராக்டிஸ் டெய்லியும் இதை ப்ராக்டிஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வைங்க டெஃபினெட்லி யுவர் யுவர் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் வில் டெவலப்

தண்ணீருக்குள்ளே இறங்கி நீங்கள் பழக ஆரம்பிக்காத வரைக்கும் உங்களுக்கு நீச்சல் கற்றுக்கொள்ளவே முடியாது அதே மாதிரி தான் அந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷும் அன்லெஸ் யூ ஓப்பன் அண்ட் டாக் இன் இன் இங்கிலீஷ் யூ கேன் நெவர் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அதனால் நிறைய புக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு அந்த கிராமர் புக்கு இதெல்லாம் படிச்சினா அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை தான் மை பர்ஸ்னல்

இந்திய இன்றைய கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம் இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸை அடுத்தடுத்த யூனிட்டில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ